ஊருக்கு போகாததால் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அதை விட ஆதி ப்ராஜெக்ட் ஓகே பண்ணதில் இன்னும் டென்ஷனாக இருக்காங்க நந்தினி வேற ஃபோன் பண்ணி வனஜாமாவை நக்கல் பண்ணி திட்டுறா உமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி அவங்களையே ஓட்டிக்கிட்டு அதுக்காக திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா ஆஸ் யூஷுவல் வில்லிஸ் பார்வதியை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதி அவங்க அம்மா ரூமில் போய் ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கார் எல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு அம்மா ஆதியை நினச்சி மித்ரா ஃபீல் பண்ணது என் மோதிரம் தொலைஞ்சி கிடைச்ச ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கும் புருஷ்க்கும் கடுப்பாகுது ஆதி மனசுக்குள்ள மித்ராவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு ஆதி ஆதிக்கிட்ட மித்ராவை வெளியே கூட்டிட்டு போக சொல்கிறாங்க ஆதி சரின்னு சொல்லிட்டு அக்கிலா ரூமை விட்டு வெளியே வராரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கீழே ஹால்க்கு போகிறாரு ஆதி அருணோ கொஞ்ச நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணுறார் ஆதி அக்கிலாம்மா சொன்னதை சொல்கிறார் அருணோ ஐஷுவ வில்லி என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறாரு மித்ரா அப்போ கீழே தனியாக வந்து இறங்குறா மித்ரா அப்படின்னு ஆதி கூப்பிட்றாரு மித்ரா கொஞ்சம் பதத்தப்படுறா பார்வதி தன்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாளோன்னு பயப்படுறா சொல்லுங்க ஆதி என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு மித்ரா சொல்ல அதுக்கு ஆதி இங்கே மித்ரான்னு வேற யாராவது இருக்காங்களோ என்ன அப்படின்னு கேட்குறாரு மித்ராவுக்கு வேர்த்து கொட்டுது என்ன ஹார்ட் அட்டேக் வரப்போகுதா என்ன இப்படி வறுக்குது அப்படின்னு அருண் கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை ஏசி பத்தலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மித்ரா சொல்ல அதுக்கு அருண் அப்படியா எங்களுக்கு கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்கிறாரு ஆதி மித்ராவை பார்த்து நீ இப்போ எங்கே போகிறன்னு கேட்குறாரு என் ஃப்ரெண்டை பார்க்க மித்ரா ஊரில் இருந்து ஓ மாமா வந்திருக்காரு அவர்கிட்ட பேசாமல் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு அருண் நக்கலாக கேட்குறாரு ஆதி சிரிக்கிறாரு என்னை காணூன்னு தேடிட்டு இப்போ என்னை கண்டுக்காமல் போகிறன்னு ஆதி சொல்கிறாரு ஆதி பேசுகிறத கேட்டு மித்ரா அவள் மைண்ட் வாய்ஸில் ஆதி பேச்சே சரியில்லையே என்னை இன்னைக்கு எதில் கொத்து விட போகிறாரோ தெரியலையே இந்த பார்வதி இப்படி போட்டு கொடுத்துட்டாலேனு நினச்சிக்கிறா நீங்கள் டயர்டாக இருக்கீங்களா அதான் அப்படின்னு மித்ரா சமாளிக்கிறா நான் சொன்னேன்னா ஆமாம் நான் இல்லைன்னு பாட்டில் பாட்டிலாக கிளிசரன் யூஸ் பண்ணியாமேன்னு ஆதி கேட்குறாரு மித்ரா நீ இழுக்கிறா நான் கொடுத்த டைமண்ட் ரிங் காணோன்னு வேற கவலைப்பட்டியாமேன்னு ஆதி கேட்க மித்ரா முழிக்கிறா நீ கேட்காமலேயே ப்ரோ உனக்கு டைமண்ட் ரிங் கொடுப்பாரு இப்போ நீ வேற ஆசையாக கேட்டிருக்க கொடுக்காம இருப்பாரா என்ன ப்ரோ அப்படின்னு அருண் சொல்ல அதுக்கு ஆதி கண்டிப்பா சொல்லு எத்தனை வேணும் அப்படின்னு அடிக்கிறதுக்கு கையை ரெடி பண்ணுறாரு சாரி ஆதி நான் ஏதோ பார்வதியை வெறுப்பேற்றுறேன்னு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மித்ரா சொல்கிறார் ஓ நான் கூட அம்மாவை ஏமாற்ற தான் இப்படி பண்ணேன்னு நினச்சேன் ஆனால் நீ என் பார்வதியை வெறுப்பேற்றணும்னு பண்ணியிருக்க அப்போது உனக்கு டைமண்ட் பற்றாது பிளாட்டினம் ரிங்கே கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு ஆதி சொல்கிறாரு கரெக்டாக சொன்ன ப்ரோன்னு அருண் சொல்கிறாரு மித்ரா அகெயின் மைன் வாய்ஸில் ஓ அப்போ என்ன போட்டு கொடுத்தது பார்வதி இல்லையா அகிலா ஆண்டியா இப்படி ஏன் வாயாலியே மாட்டிக்கிட்டனேனு நினச்சிக்கிறா ரொம்ப யோசிக்காத மூளை வெளியே வந்து விழுந்துட போகுது அப்படின்னு அருண் சொல்கிறாரு அம்மா உன்ன வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க சொல்லு எங்கே போகலாம்னு ஆதி கேட்குறாரு அது என்னால் இப்போ வெளியே வர முடியாதுன்னு மித்ரா சொல்கிற அப்போது கரெக்டாக அக்கீலாம்மா கீழே வராங்க மித்ரா சொல்கிறத கேட்டுட்டாங்க மித்ரான்னு கத்துறாங்க ஆதி என்னாரும் எழுந்து நிற்கிறாங்க நான் தான் ஆதியை உன்னை வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னேன் இப்போ நீ போலன்னு சொன்னால் நீ அவனை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து அவமானப்படுத்துகிறதா அர்த்தம்னு அக்கிலாம சத்தம் போடுறாங்க சாரிம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் மித்ராவை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன் ஆனால் அவள் ஃப்ரெண்டை பார்க்குறது தான் முக்கியம்னு சொல்லிட்டா அப்படின்னு ஆதி சொல்கிறாரு ஆமாம்பா ப்ரோ கெஞ்சி கூட இந்த மித்ரா ப்ரோ கிட்ட அட்டிடியூட் காட்டிட்டா ப்ரோ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு அருண் சொல்கிறாரு அக்கிலாமா மித்ராவை முறைக்கிறாங்க ஆதி என்னடா இதுன்னு கேட்க அருண் வீடு ப்ரோ இது பத்தாதுன்னு சைகை காட்ட மித்ரா பேய் மொழி முழிக்கிறாள் அது மட்டும் இல்லைம்மா ப்ரோ தலை புதினா புதினாட்டி கேட்டாரு அதெல்லாம் பட்டம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு அருண் விட்டு விட்டா போடுறாரு இதை கேட்டு அக்கிலாம்மாக்கு தலைக்கு மேலே ஏறுது ஆதிக்கு சிற்பை கொண்ட்ரோல் பண்ண முடியல இருந்தாலும் கொண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அருண் எல்லாத்தையும் ஏன் சொல்கிற சரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடாத சொல்கிறாரு என்ன விஷயம் ஆதி என்கிட்ட மறைக்காதீங்கன்னு அக்கீலாம்மா கேட்குறாங்க அம்மா அது வந்து அப்படின்னு ஆதி இழுக்க ம் சொல்லுன்னு சொல்கிறேலன்னு அக்கிலா சொல்கிறாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு டூ தௌசண்ட் குரோர் ப்ராஜெக்டை ஓகே பண்ணிவிட்டு ஏன் இப்படி சீன் போடுறீங்கன்னு கேட்டுட்டாம்மா அப்படின்னு ஆதி சொல்கிறாரு ஆதி சொல்கிறத கேட்டு அகிலாம்மா கோபத்தில் மித்ராக்கு பலர் பலர்னு நாலு விடுறாங்க என்ன தைரியம் இருந்தால் ஆதிக்கிட்ட இப்படி பேசியிருப்ப ஒழுங்காக ஆதிக்கு மரியாதை கொடுத்து நடக்க பழகிக்கோ முடியலன்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அகிலாம்மா கோபமாக சொல்கிறாங்க ஆண்டி இல்லை நான் பொறுப்பாக மரியாதையாக நடந்துக்குவேன் அப்படின்னு மித்ரா சொல்கிறா சொல்லாத செய் அப்படின்னு அகிலம்மா சொல்லிட்டு வெளியே கிளம்பி போய்ட்றாங்க ஆதியோ அருணோ விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏன் மித்ரா நாங்கள் அவ்வளோ அளந்து விடுறோமே வாயை திறந்து அப்படியெல்லாம் பேசலன்னு கூட சொல்லாம இப்படி அடி வாங்கிட்டு நிற்கிற அப்படின்னு அருண் சொல்கிறாரு என் அம்மா என்ன விட காஸ்ட்லியான ரிங் அதுவும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க போல ஹாப்பியா அப்படின்னு ஆதி கேட்குறாரு மித்ரா அழுதுகிட்டே முறைக்கிறா ஆதி கண்டினியூஸ் நீ நந்தினியோட தங்கச்சின்றத என் அம்மாவுக்கு தெரியற அன்னைக்கு அவங்க கை இப்படி சாதாரணமாக பேசாது இது வெறும் சிம்பிள் தான் இதுக்கு மேல வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது உன் வேலையை காட்டலான்னு நினச்ச தொலைச்சிடுவேன் ஒழுங்காக வாழை சுருட்டிட்டு இரு இல்லை மொட்டை நறுக்கிடுவேன் ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அந்த இடத்த விட்டு ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சுட்டு திரும்பவும் கிட்ட வராரு இதை உன் கூட்டாளிங்களுக்கும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அருண் என்னாதி அவளை நக்கலாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியே கிளம்பிடுறாங்க மித்ரா அழுதுகிட்டே வனஜா ஆண்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டா எஸ் யூஷுவல் இந்த ஸ்டாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரி என் கவிதையெல்லாம் படிக்கணும்னா மறக்காமல் ஏபி டெல் டைம் மற்றும் ஷெட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்